அந்த அளவுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். நீங்க தான் பொய் சொல்றது. கண்டிப்பாக 100,000 பேர் கலந்து கொள்வார்கள். கண்டிப்பாக 100,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். உங்களுடைய அந்த மனக்குமுறல்கள் எப்போ வெளியாகிறதற்கான வாய்ப்பு இருக்குது? அப்பாட்ட சொல்லிட்டீங்க, எங்களுக்கு முன்னால் இப்போ உங்களுடைய அந்த அந்த மக்கள்கிட்ட சொல்கிறது அப்பான்னு இது வரைக்கும் சொல்லலைன்ட்டு அவர் சொல்லும் போது சொல்லுவோம். மனக்குமுறை வெளிப்படுத்துவேன் அதான் சொல்கிறேன். அது எப்போ நேரம் வருதோ அப்போ வெளிப்படுத்துவேன். சார், உங்களை இணைப்பதற்கான நீங்கள் இணைப்பதற்கான எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவரை இணைக்க அவரை இணைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இணைக்காத பட்சத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அதெல்லாம் இனிமேல் தான் கூடி பேச முடியும். 5ஆம் தேதி பேரணிக்கு அப்புறம் எங்கள் முக்கியஸ்தர்கள்லாம் இருக்காங்க, பல எல்லா மாவட்டத்துலேருந்தையும் வர வச்சு நாங்கள் பேசி அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். சொல்கிறாரு அண்ணா சிலை அருகிலேருந்து நாங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கோம். அவங்க கொஞ்சம் தள்ளி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிராஃபிக் இடைஞ்சலாக இருக்கும், அதனால் திருவள்ளிக்கண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு போலீஸ் வந்து தகவல் வந்திருக்கு. சார், இப்போதைக்கு வந்து செயல் தலைவர் ஸ்டாலின் சார் வந்து பெரும்பான்மையான ஆட்கள் வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு சார், அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்னை பற்றி கேட்குறீங்களா? இப்போ அவரை பற்றி கேட்குறீங்க, அதான் எனக்கு முக்கியம். நீங்கள் ஒரு பேரணி பற்றி கேட்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஊரணியை பற்றிலாம் கேட்டு. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.